நாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்ராகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா! இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ ஜனமே, எங்கே மோசேக்கள் இருக்கிறார்களோ அங்கே யோசுவாக்கள் இருப்பார்கள். மோசே தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். அப்படி இருந்தது நிமித்தம் அவருடைய எல்லையில் இருந்த அந்த வாலிபனாக இருந்த யோசுவா கூடாரத்தை விட்டு வெளியே போகாமல் கூடாரத்தில் இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஒரு தேவனுடைய பிள்ளையாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஜெபிக்கிற தாய், ஜெபிக்கிற தகப்பன் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் அந்த தூய ஜப அபிஷேகத்தை வச்சிருவார். பெற்றோராக இருக்கிற உங்களுக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்தி உங்கள் நேரத்தை கீழ்ப்படுத்தி டிவிக்கு மொபைலுக்கு வெளியே கதை பேசுறது சுற்றுறது அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போகாமல் குறை பேசுகிற நாவுகள் இல்லாமல் கர்த்தருடைய முகத்தை நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் மகனை உங்கள் மகளை கர்த்தர் யோசுவாவாய் மாற்றுவதற்கு உண்மையுள்ளவர். உங்கள் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது ஜெபியுங்கள், உபவாச நாட்களை நியமியுங்கள். ஜப நாட்களில் கர்த்தரவங்க கூட என்ன பேசுகிறாரோ அதை பிள்ளைகளிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் அந்த காரியத்தை பேசுகிறாரு. அதை உங்கள் மனதிலேயே நீங்கள் வைத்துக்கொள்வீர்கள் என்றால் ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு பேசும்போது அது எரிச்சல் உண்டாகும். முதல்லையே பிள்ளைகளிடத்தில் இயேசுவின் அன்பை குறித்து, அவருடைய சமூகத்துக்கு போகும்போது அவர் பேசுகிறது குறித்து நீங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் தொடர்பு வைக்க தொடங்குவீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் பின் நாட்களே யோசுவாவாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு தெய்வ ஜனமே, ஒருவேளை உங்கள் வாலிப மகனை குறித்த ஒரு பாரத்தோடு கூட இருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு யோசுவாவின் அபிஷேகத்தை வைத்து வீட்டில் தங்குகிற ஒரு பிள்ளையாகவும் பெற்றோரிடத்தில் அன்பு செய்கிற ஒரு பிள்ளையாகவும் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையாகவும் கர்த்தர் தாமே ஆசிர்வதித்து கொடுப்பாராக. நம்முடைய சமுதாயத்தில் ஆண்டவர் யோசுவாக்களை எழுப்ப போகிறபடியினால் இரண்டு கரம் உயர்த்தி அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்வோம். ஜெபிப்போமா. நிலான்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. யோசுவா, தாவீது, தெபோரா என்று சொல்லி பெயரை உடைய வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாய் உலக சிநேகத்துக்குள்ள அன்பிற்குள்ள கட்டப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் விடுவிக்கப்படட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் தேவன் வைத்து மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. நல்லா சாப்பிட்றது நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குங்க. அதனால் ரொம்ப நன்றிங்க. ஓசனா டிவி மூலமாக இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக ரொம்ப நன்றி. ஓசனா டிவியின் மூலமாக சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. ஓசனா டிவி சாப்பாடு கொடுத்ததுக்காக மிக்க நன்றி.